ஹாய் ஹலோ திஸ் இஸ் அவர் மன்மேத் யூடியூப் சேனல் இன்றைக்கி சோசியலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சமய சீர்திருத்த அறிஞர்கள் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கொஷின் தான் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் அக்பர் தீன் இலாகி என்ற பொது சமயம் அக்பர்னால் முஸ்லீம் அப்போ தீன் இலாகி செகண்ட் ஒன் ஆத்மராம் பாண்டுரங் பாண்டுரங்னாலே நம்மளால் ஆல்ரெடி இது கேள்விப்பட்ட பேர் ஸோ பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க யாருக்கு அப்படின்னா ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக இவர் வந்து பாடுபட்டார் அதனால் இவருக்கு என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் வந்து சங்கரர் சங்கரர் வந்து என்ன கொள்கை போதித்தார் அப்படின்னா அத்வைதம் அடுத்து ராமானுஜர் ராமானுஜர் தான் வைணவ ஆச்சாரியர்களிலே சிறந்தவர் இவர் போதித்த கொள்கை வந்து விஷா வைத்தம் ராமா விசு அப்படின்னு ஆவிச்சுப்போம் அப்ப விஷ்டா வைதம் நெக்ஸ்ட் ஒன் மத்வாச்சாரியார் துவைதம் மத்வாச்சாரியார் துவைதம் மத்வாச்சாரியார் துவாச்சாரு அப்படின்னு வச்சுப்போம் அடுத்து மெய்கண்டார் மெய்ன என்னது உடல் அப்ப சிவஞான போதம் அப்ப இவர் என்ன சொல்லிருக்காரு பக்தி முக்தி கொள்கையை பத்தி சொல்லியிருக்காரு சைதன்யர் இதுவும் நமக்கு தெரிஞ்ச தான் இவரும் வைணவ சமயம்தான் இவர் ஜாதி வேற்றுமை சமய சடங்கு எது மேலே சைகோவாக இருந்திருக்காரு ஜாதி வேற்றுமையும் சமய சடங்குகளையும் கண்டித்திருக்கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம் சை எது மேலே சைகோ ஜாதியும் சமயமும் அடுத்து கபீர் தாசர் கபீர் தாசர் ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ இவங்க இந்து முஸ்லீமோட ஒற்றுமைக்கு பாடுபட்டவங்க அடுத்து முத்துலட்சுமி ரெட்டி இவங்களுக்கு நம்மளே தெரியும் இவங்க தான் கேன்சர்க் இன்ஸ்டிடியூட் தொடங்கியிருக்காங்க இவங்களோட பேரில் அவ்வை இல்லை முன்னு வந்து சென்னை அடையாறில் இருக்குது அடுத்து தயானந்த சரஸ்வதி சரஸ்வதி அப்படின்றனால நம்ம ஆல்ரெடி அவங்களோட இயக்கம் என்னன்னு பார்த்தோம் சூத்தி அப்போது ஆரிய சமாஜத்தையும் தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய் இவர் தான் நிறைய கொண்டு வந்திருக்கார் என்னென்ன அப்படின்னா விதவைகளோட மறுமணத்தை மறுமண சட்டம் உடன் கட்டை ஏறுதலை தடை செஞ்சார் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் குருநானக் குருநானக்கோட சமயம் வந்து சீக்கிய சமயம் குரு நானக் இவர் என்ன கொண்டு வந்தார்னா புனித நூலை பற்றி கொள்கைகளை வந்து கொண்டு வந்திருக்கார் மகாத்மா காந்தி எல்லாருக்குமே தெரிஞ்சவண்டு தான் தீண்டாமை ஒழித்தல் மது விளக்கு பெண்களுக்கு சம உரிமை அளித்தல் அதுபோக பூதான இயக்கம் கிராம ராஜ்யத்தையும் ஊற்று தோற்றுவித்திருக்கார் அடுத்து ஜோதிபா பூலே இவர் யார் அப்படின்னா மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கார் அதாவது பெண்கள் கல்வி பெறணும் ஜோதின்றது பெண் அப்போ பெண் கல்வி பெறணும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துப்போம் அடுத்து கந்துக்குரி வீரசலிங்கம் கந்துக்குறி வீரசலிங்கம் இவரும் பெண் கல்வி விதவை மறுமணத்திற்கு எங்க போராடியிருக்காரு அப்படின்னா ஆந்திராவில் பெண் கல்விக்கு நார்மலா போராடினவர் யாருன்னு சொன்னோம் ஜோதி விதவை மறுமணம் உடன்கட்டை ஏறுதல் தடுத்தது வந்து ராஜா ராம் மோகன் ராய் ஆந்திராவில் போராடினவர் கந்துக்குறி வீரசலிங்கம் ராமலிங்கர் ராமலிங்கர் வந்து நிறைய கொள்கை கொண்டு வந்திருக்காரு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்பு தென்னார்காடு மாவட்டத்தில் சத்திய தர்ம சபையை நிறுவிருக்காரு மத இயக்கமாக இருக்கக்கூடாது சமுதாய இயக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்களிடையே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்கார் இவ்வளோ தான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்னர் ஜெனரல்களும் வைசிராய்களும் பார்க்க போகிறோம் அதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்குற தான் நம்மளோட வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வர அப்டேட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ